ரஷ்யா தொடர்ந்து இந்த சொக்கில் இந்த நொவோசில்கா பெர்ஷா நொவோ பொக்ரோஸ் இந்த பகுதியில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ டீப் ஸ்டேட் மேப்பில் பார்க்கும்போது இந்த இருந்து அந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வாட்டர் பேரியர்லாம் கிராஸ் பண்ணி திரும்பவும் முன்னேறி போய் சில்கா பெர்ஷாவோட தெற்கு பகுதியில் தாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால சில்கா பெர்ஷா சீக்கிரமாக அதாவது நோவோ பொக்ரோஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது முழுவதும் கிரே ஜோனுக்கு மாற்றிட்டாங்க உக்ரைனோட ப்ரோ உக்ரைனோட சோர்சஸ் தரப்பிலாம் ஆனால் ப்ரோ ரஷ்யன் சோர்ஸஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுவதும் அந்த க செட்டில்மெண்ட் அவங்களோட கட்டுப்பாடுகளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஸோ இந்த ஒரு காரணத்தினால நோவோ பொக்ராஸ்க்கு முழுவதும் ரஷ்யோட கட்டுப்பாடுகள் வந்துருச்சு இதுக்கப்புறம் நோவா செல்கா பெர்ஷாவோட கிழக்கு பகுதியில் இருந்தும் இந்த உமான்ஸ்க்கு இருந்து முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் தெற்கு பகுதியில ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல ஆல்ரெடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இந்த காரணத்தினால இந்த ஃப்ரண்ட்ல கம்ப்ளீட்டா ரஷ்யா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டார்கெட் வந்து முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பக்ரோஸ்க்கு நோக்கி முன்னேறாங்க இல்லையா அதுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாம இதை ஒரு ஆபரேஷனல் பேஸா வச்சு இதுக்கு மேல பார்வர்டா போறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்தை பயன்படுத்துறதுனால மேல வந்து பாத்தீங்கன்னா நோசலுக்கு அலக்சாண்ட்ரியா இருக்குல்ல அதுல முழுவதும் கிரேசோனுக்கு மாத்திருக்காங்க ப்ரோ கிரேனியன் சோர்சஸ் ஆனா நம்ம நேத்திக்கு பகுதியிலேயே பார்த்துருந்தோம் அந்த பகுதியில ரஷ்யாவோட கட்டுப்பாடுகள் வந்துருச்சுன்னு இல்லையா ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நொவோசலுக்கு அலெக்சாண்டியா முழு வந்து ரஷ்யாவோட வந்துருச்சு அப்படிங்கிற புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துலையும் ஒரு பிரிகேடு இன்ஃபார்மே பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து வெகேட் பண்ணி ஓடி போயிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால்தான் ரஷ்யா திடீர்னு உள்ளே போயிருக்கிறாங்க அங்கே ஆளுங்களே இல்லாததுனால பின்புறத்தில் அந்த நொவோ அலெக்சாண்ட்ரியோட மரவரிசைகள் இருக்கு இல்லையா மேற்கு பக்கத்துலையும் தெற்கு பக்கத்துலையும் அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை பின்புறத்தில் வந்து தாக்குதல் பண்ணுறதுனால ஈஸியாக அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் துரத்தி விட்டாங்க சோ அதனால மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது இந்த நம்மளோட முன்னாடி ஒரு கணிப்பு வச்சிருந்தோம் இல்லையா ரஷ்யா கூடிய சீக்கத்துல அதாவது எவ்வளவு சீக்கிரம் விளையாட முடியுமோ அவ்வளவு டி ஜீரோ ஃபைவ் ஜீரோ ரோட போய் முற்றுகையிடுறதுன்னு சொல்லிட்டு சோ இவங்களோட முன்னேற்றம் அதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது இப்போ ரஷ்யா இதுக்கு அடுத்தது என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ் டார்கெட் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னா அப்புறம் லுவர்ஸ்கி இந்த ரெண்டு பகுதியும் இந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டையும் அடுத்தது அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது சோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பாப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்ப கீழ வந்து பாத்தீங்கன்னா சொக்கிலோட சிட்டியில் என்ட்ரன்ஸில் சண்டை நடந்துட்டு இருக்கு அதுல பாதி ரஷ்யோட கட்டுப்பாட்டு வந்துருச்சு ஏன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட் மேப்லயே கிரே காமிச்சிட்டாங்க காமிச்சுட்டாங்க இன்கேஸ் இந்த சொக்கிலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஃப்கெனிஃப்கா சோ ஒன்ஸ் இந்த எஃப்கன் உள்ள வரணும் அப்படின்னா அந்த சொக்கில ஃபுல்லா கட்டுப்பாட்டுகள் எடுத்துடலாம் ஆனா இந்த எஃப்கெனிஃப்காக்கு வரணும்னா இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நோவா செல்கா பெர்ஷா சோ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்கும் இதை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் இந்த ஹோமிஸ்கி இருக்கு இல்லையா நம்ம அதில் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இந்த ரிவர்னோ போல் ஸ்டாரோமேஸ்கி எல்லாம் ஏன் வந்து ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதாவது எப்படி சொல்லுது உக்ரைன் வந்து கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணியிருந்தாங்களா அந்த டைமில் நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ அதே போல் எங்கேயும் கம்பேர் பண்ணலாம் ஒரு செட்டில்மெண்ட் இன்னொரு செட்டில்மெண்ட்டோட லிங்க் ஆகிருக்கும் ஸோ ஒரு செட்டில்மெண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு செட்டில்மெண்ட் அதுக்கு பக்கத்துக்கு கூடிய ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டை அடிச்சுட்டு வந்தால் தான் ரஷ்யாவுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போது ரஷ்யா நொவோசில்கா பெர்ஷாவை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நோவோசில்கா பெர்ஷாவோட வடக்குல இருந்து முன்னேறி போனாங்கன்னா எஃப்யூப்காவோட தெற்கு இருந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது சொக்கில்குள்ள வந்துட்டாங்க ரஷ்ய வீரர்கள் கிழக்கு பகுதியில் நோக்கி அந்த எஃப்யூப்கா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பகுதி செக்யூர் ஆயிடும் சோ இதனால டி ஜீரோ ஜீரோ ரோடுக்கு போறதுக்கு ரஷ்யாவுக்கு மிக பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல பிளாங்ஸ் எல்லாம் செக்யூர் ஆயிடும் ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டு டி ஜீரோ ரோட பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதுக்கு தெருக்குள்ள இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் சோ ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது போல முன்னாடி ஒன்று பண்ணியிருப்போம் சோ அதே போல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் என்னப்பா ஊரு பக்கத்திலேயே காணலையே அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்களா ஏன்னா ஒரு உலக சுற்றுப்பயணத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு இப்ப திரும்பவும் ஜெர்மனிக்கு போயிருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாரர் இந்த ரஷ்யாவோட நிலைக்குள்ள தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதுவும் குறிப்பி இந்த பெல்கிராட் பகுதி கஸ்க் பகுதியில சோ அந்த ஒரு காரணத்தினால ஊர் பக்கம் போனால் தலை வச்சிருவாங்க ரஷ்யா அப்படின்ற ஒரே காரணத்தினால மத்த பக்கம்லாம் எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது பட் ஆனா இல்லைங்க ரொம்ப முக்கியமான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப கூட பாருங்க நேட்டோவோட மிலிட்ரி இருக்காங்க இல்லையா மிலிட்டரி கமாண்டர் கிட்ட போய் சிரிஸ்கே சிரிஸ்கி அவர்கள் வந்து உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் ஆன சிரிஸ்கி அவர்கள் போய் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எதுக்கு ரிப்போர்ட் பண்ணாரு அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு காரண நிலவரம்லாம் என்னென்ட்டு இப்போ என்னங்க அவங்களோட கமாண்ட்டு கீழே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ஆல்ரெடி நாட்டோ உள்ளே வந்துருச்சு அப்படின்ற கேள்விகள் வருது பட் ஆனால் இல்லை நாட்டோ நாடுகள் அதிகமான உதவிகள் செய்கிறதுனால இங்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உக்ரைனில் அதனால் ரெடி பண்ணுமா இல்லையா ஏன்னா இந்த கர்கீவில் டிஃபென்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அந்த டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ரஷ்யா உள்ள வந்து எட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அங்கே ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்தது இல்லையா அதனால மிஸ்டர் போண்டார் இவர் யாருன்னா உக்ரைனோட போர்டிபிகேஷன்ஸ் அப்புறம் ட்ரோன்களுக்காக இருக்கக்கூடிய செக்ரட்டரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்டனோட செக்ரட்டரி இவரு இவர் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்கு மொத்தம் முப்பது ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது ஏன்னா காசை வாங்கிட்டு என்ன பண்ணீங்க ப்ராப்பரா போர்ட்டிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்களா அடிச்சிட்டிங்களா எல்லா காசையுமே அப்படிங்கிறது போல தோராயமா உக்ரைன் போர்ட்டிஃபிகேஷனுக்காக எந்த அளவுக்கு பணம் ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்கன்னா ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை வந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க இப்ப அதெல்லாம் எங்க அப்படிங்கிற கேள்விகள் வந்துருக்கு ஏன்னா ப்ராப்பரா டிஃபென்ஸ் லேயர்லாம் இருந்திருக்கணும் ஏன்னா இந்த பகுதியில் வருவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சனால்தான் இந்த டிஃபென்ஸ் லேயர் போட்டிருக்காங்க போட்டுமே நடந்து வந்திருக்கிறாங்க ரஷ்யவர்கள் சும்மா அப்படியே போகிற மாதிரி நடந்து வந்து சில பகுதியெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய பிரச்சனை இங்கே இருக்கு இல்லையா சோ அதனால இவர் மேலே ஏகப்பட்ட ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபைல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது இப்போ உக்ரைனோட அதிபர் ஜெர்மனிக்கு போயிருக்கிறார் இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மனோட ரேன்மெண்டல் கம்பெனியும் உக்ரைனோட கம்பெனிஸும் வந்து இணைஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உக்ரைன்லேயே ஃபேக்ட்ரி அமைச்சு செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கூடி சீக்கிரத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரஷ்யா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் எந்த இடத்துல பில்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால இதுக்கு மேலே அந்த தவறுகளை உக்ரைன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம் பட் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஜெர்மனோட ரீன் மென்டல் கம்பெனியும் உக்ரைனும் சேர்ந்த இந்த ஆர்மடு வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா அதை உருவாக்குறதுக்காகவும் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் ஒர்க்ஷாப்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க ரெடி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஜெர்மனி இந்த பேட்டட் ஆடுபன் சிஸ்டமோட இன்டர்செப்டர்ஸ்லாம் அதிக அளவில் உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க ஸோ இது போல் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏகப்பட்ட பணம் நேட்டோ நாடுகள் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறனால தொடர்ந்து இந்த ஒரு காலத்தினால நேட்டோ நாடுகள் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்டிஃபை பண்றாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் ஒரு அக்ஷய பாத்திரமா இருந்ததுன்னா உக்ரைன் ஒரு ஓட்ட பாத்திரமா இருக்கு அங்கேருந்து எடுத்து இங்கே போட போட இங்கே ஓட்டையாயிடுது அங்கே அல்ல எல்லாம் இங்கே வந்து போட போட தேங்கி நீக்க மாட்டேங்குது அது இது போல போயிடுது அதுக்கு காரணம் ஊழல் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்தினால கள நிலவரங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்க இதுக்கு மேலே உள்ளே வந்தாச்சு இல்லையா ஏன்னா ஃப்ரான்ஸோட ட்ரூப் சொல்ல வந்திருக்கிறாங்கன்றாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டோனியாவோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வந்துருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா டேரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகுறதுனால இதுக்கப்புறம் எல்லாமே அவங்க கிட்ட எதுனாலும் பெரிய அண்ணன் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சரி ஓகே இது எந்தளவுக்கு இருக்கு போகுது அப்படிங்கிற தெரியல ஆல்ரெடி அங்கே உக்ரைனும் சரி மேற்குழங்க நாடுகளோட வீரர்களும் சரி சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்குறதுவோட செய்திகளும் வந்துட்டுருக்கு இது எந்தளவுக்கு ஒத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற தெரியல ஏன்னா அவங்களுக்கு அவங்க கமாண்டர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே செய்யக்கூடிய நபர்கள் சோல்ஜர்ஸாக வந்து தேவைப்படுறாங்க அதுக்கு தான் எல்லா பகுதியும் தேடிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எந்த நாடுகளும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல அதனால தான் அவங்களே அவங்க வீரர்களை உக்ரைனோட வீரர்களை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போது அந்த ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிறையா விஷயங்கள் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த டைமில் ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வெளிநாடுக்கு போயிட்டீங்க இல்லையா அவங்களாம் கொஞ்சம் திருப்பி உக்ரைனுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது போல் ஜலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப அன்பாக பாசமோட உக்ரைனோட மக்களுக்கு அடுப்பு எடுத்துருக்கிறாரு இதை ஏற்றுக்கிட்டு போவாங்களா அட போப்பா நீ ஏன் எங்களுக்கு அந்த நாடே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பாஸ்போர்ட்டே மாற்றலான்ற அளவுக்கான இருக்கு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு செயலோட ஆயிருக்கும் நான் அதை பாஸ் பண்ணிடுறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் கை கலப்பாயிடுது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை பிடிச்சிட்டு போகிற வண்டி வந்திருக்கு வாண்டடா உக்ரைன் ஆண்கள் இருந்தாலே பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்குவாங்க அப்படியே இழுபரியா இருக்கும் போராட்டமாக இருக்கும் இப்போல்லாம் அடி யாராவது வரல தடுக்கிறாங்க அப்படின்னா அடி தான் இதுவும் கையில் குச்சியெல்லாம் இருக்குது வீடியோ வீடியோலாம் எடுக்கிறாங்கன்னா வீடியோ எடுக்கிறவங்களையும் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல் சட்டம் வந்துருச்சு இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதை நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன் பிகாஸ் இது ரொம்ப வைலண்டான கண்டென்ட்டாக இருக்குது மிக மோசமான விஷயங்கள் உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு சரி இது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கர்கியூ பாதையில் நடந்தது அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டு வருது இது மாதிரி இருக்கும்போது செலன்ஸ்கி அவர்கள் அன்போடு கூப்பிட்டுருக்காரு அவங்களும் அன்போடு வந்துடுவாங்களா உக்ரைனுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா உள்ளே வந்தாலே இல்லைனாலும் உள்ள வர வச்சுருவாங்க வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போனவங்களை உள்ள கூட்டிட்டு வந்து அவங்க எப்படி கொண்டு போய் லைன் தான் போகிறாங்க போறாங்க பிடி மிடிக்கலீன்னு அல்லாது எப்படி அவங்க வருவாங்க அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் மொபிலைசேஷன் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கு காரணம் புதுசாக ஒரு ஃப்ரான்ட்டை வேற ரஷ்யா ஓபன் பண்ணிட்டாங்க இக்கட்டான சூழ்நிலையில உக்ரைன் இருக்கு இப்போ இது போல சொல்லிக்கிறாங்க அப்புறம் ஜெர்மனி கேட்டு இருக்காங்க எங்கள் இன்ஸ்டர் நீங்கள அனுப்பி வைங்க அப்படின்னு நோ நோ அந்த வேலையெல்லாம் இல்லை ஆயுதம் கேட்கிறியா அதுவும் டிஃபென்ஸுக்கான ஆயுதம் கேட்குறியா தரேன் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் நீ எதுவும் கோத்து விடாதப்பா அப்படிங்கிறது ஜெர்மனி தெளிவாக இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் வேறு நடந்துருக்கு ஜெர்மனோட ஃபார் ரைட் இருப்பாங்களே அவங்கள என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஜெலன்ஸ்கே வருது உக்ரைனுக்கு அதிபரே இல்லை நான் அவரை அங்கீகரிக்கவே இல்லை அப்படிங்கிறது போல அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க இதனால தான் சொல்லியிருந்தேன் நேட்டோட சில நாடுகள் அப்படிங்கிறது போல மாறிடும் வந்திருக்கிறாங்க இல்லையா இதுக்கப்புறம் பார்ப்போம் என்னதான் ஈபிபி ஜெயிச்சிருந்தாலும் யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷனில் மெஜாரிட்டி கிடச்சிருந்தாலும் பெரும்பான்மையான விஷயங்கள் உக்ரைனுக்கு ஃபேவரா நடக்காது அப்படிங்கறதால பலரும் சொல்லிட்டு இருக்காங்க நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் பல நாட்டுக்கும் விசிட் விட்டுட்டு தான் இருக்கிறாரு இவங்க மட்டும் தான் விசிட் போவாங்களா நாங்கள் போக மாட்டோமா அப்படிங்கிறது போல திரும்பவும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு விசிட் விடலாம் அப்படிங்கிறதுல திரும்பவும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு இது கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மேற்குலக நாடுகளுக்கு அதுவும் குறிப்பாக அமெரிக்காக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட டெக்னாலஜி ஷேரிங் நடந்துட்டு இருக்கு நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாக்கும் திரும்பவும் அப்படின்னா என்ன மாதிரியான டீலிங் பா போட போறீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கறத உலகமே உன்னிப்பா கவனிக்கும் அதுவும் குறிப்பா மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறத இல்ல இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கூடே மறக்காம இந்த பதிவு பத்தின நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பையில உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை